10 ஆண்டுகளில் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட வாங்க முடியாத கட்சி பாஜக என்பதை நிரூபிக்க தொண்டர்களுக்கு அழைப்பு. அதிமுகவை மிரட்டி அச்சுறுத்தி கூட்டணியில் பாஜக வைத்திருப்பதாக முதலமைச்சர் கடும் விமர்சனம். உள்ளுக்குள் நட்பாக இருந்து கொண்டு வெளியில் சண்டை போடுவது போல நடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என அதிமுக திட்டவட்டம். நாளைய ஆலோசனைக்கு பிறகு முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என்று ஜெயக்குமார் தகவல். ரைடு பூச்சாண்டிக்கெல்லாம் அதிமுக ஒருபொழுதும் அஞ்சாது. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. நெல்லை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. திருநெல்வேலி மதுரை சென்னை ஹைதராபாத் பெங்களூரு விஜயவாடா சென்னை பட்னா ஹாவ்டா காசர்கோட் திருவனந்தபுரம் ரவுர்கேலா புவனேஸ்வர் புரி ராஞ்சி ஹாவ்டா ஜாம்நகர் சே அகமதாபாத். கேரளா, தெலுங்கானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கியது. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலை GPS கருவிகளை பறித்துக் கொண்டு அட்டூழியம். சென்னை முழுவதும் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று கடலில் கரைப்பு. பட்டினம்பாக்கம், காசிமேடு, நீலாங்கரை உள்ளிட்ட இடங்களில் கட்டுப்பாடுகளை விதித்து போலீசார் பலத்த பாதுகாப்பு. ராயப்பேட்டையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற சமத்துவ விநாயகர் ஊர்வலம். விநாயகர் சிலை ஊர்வலத்தை தொடங்கி வைத்த இஸ்லாமியர்கள். மக்களவையில் தரம் தாழ்ந்து பேசிய பாஜக எம்பிக்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம். சாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தலை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாகவும் விமர்சனம். திமுக தலைவர்களை அவதூறாக பேசிய வழக்கில் ஹெச் ராஜா மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. காளையார்கோவிலை தொடர்ந்து சிவகங்கையிலும் புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த 12,500 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலங்கள் மீட்பு. நீதிமன்ற தடை உத்தரவுகள் உள்ளிட்ட தடைகளை தகர்த்து நில நிர்வாகத்துறை நடவடிக்கை. ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் நீதிமன்ற காவல் 2வது முறையாக நீட்டிப்பு. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு நீட்டித்து நீதிபதி உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சொந்தமான 2 கோடி மதிப்புள்ள மின்சார பேருந்து கடத்தல். 90 கிலோமீட்டர் சென்றதும் பேட்டரி சார்ஜ் தீர்ந்ததால் பேருந்தை நடுவழியில் விட்டு சென்ற திருடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.